1959 முக்கியமான ஒரு ஆண்டாகும் அந்த ஆண்டிலே நம் வட ஆர்காட்டு மாவட்ட பகுதிகளிலே ஜவாது மலையிலே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து ஒருமுறை கூட கேட்டிராத மக்கள் அவர்கள் வாழும் கிராமங்கள் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன் அந்த சமயத்திலே தென்னிந்திய வேதாகம கல்லூரியிலே ஆசிரியனாக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் ஆண்டவருடைய ஊழியத்திற்குள் நுழைந்து 2 ஆண்டுகள் ஆகியிருந்தன இந்த தேவையை பெரும் தேவையை குறித்து கேள்விப்பட்ட பொழுது என்னால் அதை நம்ப முடியவில்லை ஏன் 1956 ஆண்டு தமிழக திருச்சபை தென்னிந்திய திருச்சபை ஜீகன்பால் என்று சொல்லப்பட்ட முதலாவது புராட்டஸ்டன்ட் மிஷனரி தரங்கம்பாடிக்கு வந்து தென்னகத்திற்கு வந்து 250 ஆண்டுகள் ஆகின என்று சொல்லி நாம் அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருந்தோம் அந்த சமயத்திலே தமிழகத்திலேயே இன்னும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை கேட்காத மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை என்னால் நம்ப முடியவில்லை நேரடியாக சென்று இதை கண்டுவிட்டு வரலாம் என்று வேதாகம கல்லூரியின் ஒரு மாணவனோடு கூட நான் அந்த பகுதிகளுக்கு சென்றேன் கடந்த இரவு ஆலங்காயம் என்கிற ஊருக்கு சென்று அந்த இரவு ஒரு பஸ்ஸுக்குள்ளே படுத்து தூங்கிவிட்டு காலையிலே சந்தனக்கட்டை எடுத்து வர செல்லும் லாரியின் மேல் ஏறி நானும் அந்த சகோதரனுமாக ஜவாது மலைகளுக்கு சென்றோம் அந்த நாளிலே ஜவாது மலைகளிலே பஸ் போக்குவரத்து வசதி கிடையாது 10 நாட்கள் செலவிட்டோம் அநேக மக்களை பார்த்தோம் கிராமங்களை சந்தித்தோம் நடந்து சென்று பார்த்தோம் பார்த்த காரியங்கள் என்னை அப்படியே அசைத்தன இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத மக்கள் இருளிலே வாழுகிற மக்கள் பிசாசுகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் மக்கள் பல விதங்களிலே தேவையுள்ள மக்கள் மற்றவர்களாலே ஒதுக்கப்பட்டவர்கள் வேண்டுமென்றால் வெளியிலிருந்து செல்கிறவர்கள் அவர்களை கொள்ளையடிக்கவும் சூறையாடவும் செல்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க யாருமே சென்றதில்லை இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே இதை குறித்து நான் என்ன செய்யலாம் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் சொன்ன காரியம் தென்னகத்தின் தேவை இதுவானால் வடநாட்டின் தேவை எவ்வளவாக இருக்கும் அதையும் நீ கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏவினார் ஆகினாலே அடுத்து சில ஆண்டுகளிலே 1961-62 மேலும் 4 பிரயாணங்கள் செய்தேன் ஒரிசா மாநிலத்திற்கு மத்திய பிரதேச மாநிலத்திற்கு இந்தியாவின் வடபகுதியிலே இன்றைக்கு நம் நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் சிக்கிம் மாநிலத்திற்கு இமாலயமலை பகுதிகளுக்கு என்று பல இடங்களுக்கு சென்றேன் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திராத மக்களை பார்த்தேன் திருச்சபையே இல்லாத எந்த கிறிஸ்தவனும் வாழ்ந்திராத அநேக பகுதிகளை கண்டேன் ஆண்டவரே விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தென்னக திருச்சபையிலே ஆனால் இன்னும் உமை பற்றி அறியாத மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்களே இவர்களை பற்றிய பாரம் எங்கள் சபைகளில் இல்லையே எங்கள் கிறிஸ்தவ மக்களில் இல்லையே நான் என்ன செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் முழுவதுமாக என்னை அர்ப்பணித்து நான் மிஷனரியாக செல்லட்டுமா என்று கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் இந்த பாரத்தை உன் வாழ்க்கையின் பாரமாக தரிசனமாக லட்சியமாக எடுத்து நீ பணியாற்ற வேண்டும் என்று என் ஊழியத்திலே ஒரு புது திருப்பத்தை கொடுத்தார் அதன் விளைவாகத்தான் 1965 இந்திய அர்ப்பணி இயக்கம் உருவான பொழுது ஆரம்பத்திலிருந்தே அதிலே நான் பங்கு கொண்டிருக்கிறேன் அருமையானவர்களே நானும் இந்த கூட்டங்களுக்கு என்னோடு வந்திருக்கிற அருமையான என்னுடைய கிறிஸ்துவுக்குள் உடன்பிறப்புகளாயிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளும் இது எங்களுடைய ஏதோ வயிற்று பிழைப்புக்காக நடத்தும் ஒரு வேலை அல்ல ஒரு தொழில் அல்ல எங்கள் உள்ளத்தில் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பாரம் எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு தரிசனம் அது என்ன தரிசனம் எங்கள் உயிரிலே எங்கள் உடலிலே உயிர் இருக்கும் வரைக்கும் எங்கள் உள்ளத்திலே மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதாத மக்கள் நடுவிலே சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்கும் ஒவ்வொரு சபை ஒவ்வொரு சபையின் அந்த சபையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதாத ஒவ்வொரு மனிதனும் அவரை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்கிற இந்த லட்சியத்திற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அருமையான வாலிப தம்பிமாரை தங்கைமாரை பல தியாகங்களின் நடுவிலே ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் ஒரு அருமையான வாலிப தம்பியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இமாச்சல மலை பிரதேசத்திலே இன்றைக்கு அவர் ஒரு சிறு கிராமத்திலே ஒரு குடிசை வீட்டிலே கடும் குளிரின் நடுவிலே பல வசதி குறைவுகளின் நடுவிலே தன்னுடைய உடல் பலவீனமான நிலையிலும் இந்த அருமையான வாலிப தம்பி அங்கே பணிபுரிந்து வருகிறான் அவன் பெங்களூரிலே பெங்களூர் பல்கலைக்கழகத்திலே MSc Physics முதல் வகுப்பிலே தேறினான்
பல விருதுகள் பெறும் அளவுக்கு அவ்வளவு படிப்பிலே தேர்ச்சி பெற்றவன். ஆண்டவர் அவனை மிஷினரியாக போகும்படி அழைத்தார். பிடி படித்துவிட்டு எம்எஸ்சி பிடி என்று ரெண்டு பட்டங்களோடு கூட எழுத்தறியாத பின்வாங்கி போன பாமர மக்கள் நடுவில் கடும் குளிருள்ள அந்த பகுதியிலே இன்றைக்கு மிஷினரியாக பணியாற்றி வருகிறான். அவன் ஒருவன், அவனைப் போல இன்னும் எத்தனையோ பேர். 151 மணிகள் போன்ற முத்துக்கள் போன்ற ஊழியர்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, பல அமைப்புகளிலே இதுவும் ஒரு அமைப்பு என்கிற முறையில் அல்ல, தரிசனம் கொண்ட ஒரு இயக்கமாக, ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு குழுவாக, கிறிஸ்துவுக்குள் உடன் பிறப்புகளாக, இப்படி அவர் கொடுத்த ஒரு லட்சியத்திற்காக நாங்கள் வாழுகிறோம், பணியாற்றி வருகிறோம். இதிலே பங்கு கொள்ளும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் அழைக்கிறேன். சகோதரி ஃபெலிசியா ஜோசப் அவர்கள் சொன்னார்கள், ஈரோட்டு விசுவாசிகளாகிய நீங்கள் பி எம் மாத்யூவை ஆதரிக்கிறீர்கள் என்று. ஒரு பி எம் மாத்யூ அல்ல, பல பி எம் மாத்யூக்கள். ஒரு மிஷினரி அல்ல, பல மிஷினரிகள் இந்த ஊரில் இருந்து தாங்கப்படலாம். கன்வென்ஷன் கூட்டம் என்றால் திரண்டு வந்திருக்கிறீர்கள், ஆதரவு கொடுக்கிறீர்கள், உற்சாகமாயிருக்கிறீர்கள், பாடுகிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள். மிஷினரி ஊழியத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். இந்திய அருட்பணி இயக்கம் ஆண்டவரால் எழுப்பப்பட்ட ஒரு இயக்கம். இதற்கு எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம், விட்டு கொடுத்திருக்கிறோம். ஆகினால் எங்களோடு கூட நின்று எங்களோடு கை கொடுத்து இந்த ஊழியத்திலே நீங்களும் பங்கு பெற வேண்டும், மிஷினரிமாருக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த மிஷினரி ஊழியத்தை தாங்கி ஆதரிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு ஊழியர்கள் தேவை, மருத்துவ ஊழியர்கள் தேவை. இந்த ஈரோடு பட்டணத்துல நமக்கென்று தென்னிந்திய திருச்சபைக்கென்று ஒரு மருத்துவமனை உண்டு. நர்ஸ்மார்கள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு இடத்திலிருந்து மருத்துவ மிஷினரிமார் கிளம்பி செல்வார்கள் என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாயிருக்கும் அல்லவா? மருத்துவ மிஷினரிமார் தேவை. எங்கே? வட குஜராத் பகுதியில சயரோகம் நிறைந்த ஒரு இடம், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சென்றிராத ஒரு இடம். ஒரு சிறு மருத்துவ குழுவை வைத்து ஆனதை, எங்களால் ஆனதை அங்கு செய்து வருகிறோம். அங்கே உதவி ஆட்களாக வேலை செய்ய மருத்துவ மிஷினரிகள் தேவை. நேபாளத்தின் தெற்கு பகுதியிலே ஆந்திர மாநிலத்திலே கோயா என்கிற ஆதிவாசிகளின் கூட்டத்தின் நடுவில் இப்படி பல இடங்களிலே நடைபெறும் ஊழியங்களுக்கு மருத்துவ மிஷினரி ஊழியர்கள் தேவை. இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிராத பல இடங்களுக்கு செல்ல மிஷினரிமார்கள் தேவை. இவர்களெல்லாம் தாங்கி ஆதரிக்க ஜெப குழுக்கள் தேவை. இந்த ஜெப குழுக்களிலே பங்கு கொண்டு இந்த ஊழியங்களை ஆதரிக்க அநேக விசுவாசிகள், அநேக சகோதர சகோதரிகள் தேவை. இந்த ஊழியத்திலே பங்கு கொள்ள விரும்புவீர்களானால் தயவு செய்து மஞ்சள் அட்டை உங்களுக்கு கொடுப்பார்கள் நம்முடைய புஸ்தக சாலையிலே, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அருட்பணி என்கிற பத்திரிகையை வாங்குங்கள், இதிலே பங்கு கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்களும் எங்களோடு கூட இந்த ஊழியத்திலே ஒரு இணைப்பாக, ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சாக்கியம் கிடைக்கும். அருமையானவர்களே, அதற்காக நான் உங்களை கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த மாலை வேளையில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4:1-4 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4:1-4 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த இறுதி நாள் கூட்டத்திலே நாங்கள் உம் சமூகத்திலே தலைவணங்கி உம்மை ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாட்களின் ஆசீர்வாதங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த இடத்தை உம்முடைய பரிசுத்தாவியானவரால் நிறைத்தருளும். சாத்தானின் சக்திகளை நீர் முறியடித்து போடும். உம்முடைய நாமத்திலே அவனை நாங்கள் அதட்டுகிறோம் சுவாமி. இன்றைக்கு அவனால் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஜீவியங்களுக்கு நீர் விடுதலை தாரும். இந்த இறுதி கூட்டத்திலும் உம்முடைய நாமத்திலே வெற்றியை சம்பாதித்துக் கொள்ளும். அநேகர் உம்மை கனம் பண்ண, உம்முடைய சித்தத்தை செய்ய, உமக்கு கீழ்ப்படிய ஊழியம் செய்ய முன்வர நீர் உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கட்டும்.
இந்த கூட்டத்தின் மூலமாய் உமக்கே மகிமை எடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இயேசு சுவாமி 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசத்தின் இறுதியிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. இது எதை காட்டுகிறது? அவர் மனித சுபாவம் உள்ளவராயிருந்தார் என்பதை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உடல் கடவுளுடைய ஈவு என்பதை வேதம் நமக்கு எடுத்து போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே மனித உடலை குறித்து அருமையான கருத்துக்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய உடல் உண்மையாகவே அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த உடலை அவருக்கென்று பாதுகாத்துக் கொள்ளுவானால், அப்பேற்பட்ட ஒரு விசுவாசியின் உடல் தேவனுடைய உடைமை பொருள் என்றும் கிறிஸ்துவின் அவயவம் என்றும் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் என்றும் அந்த அதிகாரம் எடுத்து சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உடலிலே பாவம் இருக்கிறதா? இந்த உடல் தீமையானதா? இல்லை, வேதம் அவிதமாய் போதிக்கவில்லை. நம் நாட்டு மூதாதையர்கள் கூறுகிறார்கள், சைவ சித்தாந்தத்தின்படி மனித உடல் ஒரு கூடாகவும் அந்த கூட்டுக்குள்ளே மனித ஆத்மா ஒரு பறவையாகவும் இருக்கிறது. மனிதன் முக்தி பெற வேண்டுமானால் அவன் அந்த கூட்டை திறந்து பறவையை விடுவிக்க வேண்டும். பறவை விடுதலை பெறும்பொழுது அவன் முக்தி பெறுகிறான் என்று கூறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தின் போதனை அவிதமாகவில்லை. திருமறை போதிக்கும் போதனை அவிதமாகவில்லை. திருமறையின் போதனை என்ன? நம்முடைய உடல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவு. இந்த உடலிலே பாவம் இல்லை. இந்த உடலை பாவத்திற்கென்று மனிதன் பயன்படுத்தலாமே ஒழிய உடலிலே பாவம் இல்லை. இந்த உடல் மீட்கப்படும். மீட்பின் நாளிலே நம்முடைய உடல் மகிமை பொருந்திய உடலாய், தேவனுக்கு மகிமையாக இருக்கக்கூடிய உடலாய் மாறும் என்று திருமறை போதிக்கிறது. ஆகையினாலே வாலிப தம்பி, உன் உடலிலே கொந்தளித்து வரும் ஆசைகளை இச்சைகளை நீ உணரும் பொழுது, வாலிப பருவத்தின் சோதனைகளின் மிகுதியை நீ உணரும் பொழுது, இந்த உடல் தான் ஏதோ தவறு செய்து விட்டது என்று இந்த உடலை நீ வருத்தி கொள்ளாதே. இந்த உடலை அழித்துக் கொள்ள முயலாதே. இந்த உடலின் மேல் கோபம் கொள்ளாதே. இது கடவுள் உனக்கு கொடுத்த ஈவு. இந்த உடலிலே பாவம் இல்லை. இந்த உடலை நீ நன்றாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மனித உடலிலே பாவம் இல்லை. மனித உடலிலே தேவன் சில தேவைகளை வைத்திருக்கிறார். பசி, தாகம் போன்ற தேவைகள், உணர்ச்சிகள், ஆவல்கள். இந்த உணர்ச்சிகளும் இந்த பசியும் இந்த ஆவல்களும் இவை பாவமானவை அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. பசி பாவமாகுமா? பசி ஒருவேளை பாவம் செய்யும் வழிகளிலே நம்மை தூண்டிவிட ஏதுவாயிருக்குமே ஒழிய பசிதானே பாவமாகாது. ஏன்? இயேசு கிறிஸ்துவும் பசியுற்றவராயிருந்தார். பசியுற்ற அந்த வேளையிலே, உடல் பலவீனமுற்ற அந்த வேளையிலே, 40 நாள் உபவாசம் இருந்து அதன் விளைவாய் அவருடைய உடல் பாதிக்கப்பட்டிருந்த அந்த வேளையிலே பிசாசானவன் அங்கே வந்து விட்டான். இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் அனுபவிக்கும் ஒரு சம்பவமாகும். நம்முடைய உடல் பலவீனமாய் இருக்கும் பொழுது, உடல் தன்னுடைய தேவைகளை உணரும் பொழுது, அந்த உடலின் தேவைகளை, உடலின் பசியை, உடலின் விருப்பங்களை, ஆசைகளை பயன்படுத்த சாத்தான் பக்கத்தில் வந்து விடுவான். அங்கேதான் வாலிப மக்கள் அதிக உணர்வுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன், வாலிபர்கள் மட்டுமல்ல, நடுத்தர வயதினர், வயோதிபர் எல்லோருமே விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உன் உடலின் ஆசைகளின் மூலமாக சாத்தான் உன்னை அழித்துவிட முயலுவான், உன்னை சோதிக்க முயலுவான். அந்த சோதனை தான் அங்கே இயேசு சுவாமிக்கு வந்தது. சாத்தான் என்ன சொல்லுகிறான்? இயேசுவே, நீர் பசியுள்ளவராயிருக்கிறீர், நீர் தேவ குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி உம் பசியை தீர்த்து கொள்ளும். உம்மிடத்திலே சக்தி உண்டு, உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. நீர் தேவனுடைய குமாரன், ஆகினாலே இந்த பசியை நீர் தீர்த்து கொள்ள வேண்டும். கல்லுகளை அப்பமாக்கும், பசியை தீர்த்து கொள்ளும் என்று சாத்தான் அவருக்கு ஆலோசனை கூறுகிறார். என்னையா சோதனை இருக்கிறது இதுல? சற்று யோசித்து பாருங்கள். யாருக்கும் சொந்தமில்லாத கற்கள், கற்கள் வீணாக கிடக்கும் கற்கள், அந்த கற்களை எடுத்து அதிலிருந்து அப்பம் உண்டாக்கி பசியை தீர்த்து கொண்டால் இதுல என்ன தவறு? சாத்தான் வந்து, இதோ அந்த வனாந்திரத்து ஓரத்துல ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே நீர் போகும், நான் பார்த்துக் கொள்கிறேன், கதவு திறந்திருக்கும்படியாக நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த வீட்டின் கணவனும் மனைவியும் எங்கோ
வெளியிலே போக நான் அவர்களை அழைத்து சென்று விடுகிறேன் யாரும் இல்லாத வேளையிலே நீர் உள்ளே போய் அவர்கள் சமைத்து வைத்திருக்கிற சாப்பாட்டை எடுத்து நீர் சாப்பிட்டு விடும் என்று சாத்தான் சொல்லுவானே ஆனால் சாத்தானே அது களவு அது திருடு எனக்கு உரியது அல்லாததை நான் தொடமாட்டேன் பின்னாலே போ அப்பாலே போ என்று சாத்தானை பார்த்து சொல்லிவிடலாம் அப்படி அவன் சொல்லவில்லையே வனாந்திரத்தின் முனையிலே ஒரு கடை இருக்கிறது கடைக்காரனுடைய கவனத்தை நான் ஒரு பக்கம் இழுத்துக் கொள்ளும் பொழுது நீ இன்னொரு பக்கம் அவன் கடையிலே செய்து வைத்திருக்கும் தின்பண்டங்களை திருடிக்கொள் என்று சொல்லி சாத்தான் சொல்லியிருப்பானால் அது பாவம் என்று உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம் ஆனால் அவன் அப்படி சொல்லவில்லையே அவன் சொன்னதெல்லாம் என்ன இந்த கற்களை அப்பமாக்கி ஏன் நீ சாப்பிடக்கூடாது அதிகாரம் இருக்கிறது வல்லமை இருக்கிறது நீ தேவகுமாரன் நீர் தேவகுமாரன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நீ தேவகுமாரன் தான் தேவனுக்கு சொந்தமானவன் தான் ஆனால் நான் உமக்கு ஆலோசனை தருகிறேன் இந்த கற்களை அப்பமாக்கி உன் பசியை தீர்த்து கொள்ளும் என்று சாத்தான் சொல்கிறான் இதுல என்ன ஐயா தவறு இருக்கிறது அருமையானவர்களே பாதாளத்திலிருந்து வரும் அந்த ஆலோசனையிலே ரெண்டு தவறுகளை நாம் பார்க்கலாம் பாதாளத்தின் அதிபன் சாத்தான் பிசாசு அவன் கொடுக்கும் ஆலோசனையிலே எப்பொழுதுமே பாவம் இருக்கத்தான் செய்யும் பிசாசு ஒருவேளை உன்னுடைய நன்மையை அறிந்து உன்னுடைய நன்மைக்காக பேசுவது போல பேசுவான் உன் வாலிப பருவத்தின் சோதனைகளை நான் அறிவேன் உன் வாலிப பருவத்தின் பலவீனங்களை நான் அறிவேன் நான் உனக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன் இதை செய் அதை செய் என்று நன்மையை நாடுவது போல நம்மிடத்துல வந்து அவன் பேசுவான் நம்ப கூடாது அவன் எப்பொழுதுமே கடவுளுக்கு விரோதமாக நம்மை நடத்துகிறவன் பாதாளத்தின் அடியிலிருந்து வரும் அவனுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படக்கூடாத ஆலோசனைகள் தேவராஜ்யத்திற்கு விரோதமான ஆலோசனைகள் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நான் ஜெபிப்பேனானால் சாத்தானின் ஆலோசனைகளுக்கு நான் செவி கொடுக்க முடியாது இந்த ஆலோசனையிலே காணப்படும் தவறுகள் என்ன முதலாவது இந்த பாதாளத்திலிருந்து வரும் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுவோமானால் நாம் செல்லும் பாதை சிற்றின்ப பாதையாய் மாம்ச இச்சையின் பாதையாய் மாறிவிடும் சிற்றின்பத்தின் பாதை மாம்ச இச்சையின் பாதை தெய்வராஜ்யத்தின் பாதையாய் இருக்க முடியாது ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஆவியானவர் யோவானின் மூலமாய் உலகத்துக்கு உரியவைகள் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவற்றிலே வாழுகிறவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது அவன் தேவனை நேசிக்க முடியாது அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான் என்றைக்கும் வாழுவான் என்று பதினேழாவது வசனத்திலே சொல்லுகிறார் சாத்தானின் ஆலோசனையை கேட்கிறவன் சிற்றின்ப பாதையிலே மாம்ச இச்சையின் பாதையிலே செல்வான் சாத்தான் என்ன சொல்லுகிறான் அப்பா நீ ஒரு வெறும் உடலாயிருக்கிறாய் சரீரமாயிருக்கிறாய் உன் சரீரம் முக்கியமானது உன் உடல் முக்கியமானது ஆத்மா நித்திய ஜீவன் இந்த காரியங்களை எல்லாம் சற்று மறந்துவிடு இயேசுவை பார்த்து அவன் என்ன சொன்னான் நீர் தேவகுமாரன் சரிதான் ஐயா நீ தேவகுமாரன் என்று ஒரு காகிதத்தில் எழுதி அதை வேணுமால் அப்படி ஒரு தூரமாய் ஒரு இடத்துல வைத்துக் கொள்ளும் இப்பொழுது உமக்கு தேவையானது என்ன பசி எடுக்கிறது உன் பசி தீர வேண்டும் நான் திட்டம் தருகிறேன் இந்த கற்களை அப்பமாக்கி நீர் எடுத்து சாப்பிடும் நீர் வெறும் உடல் உடலின் தேவைகளுக்காக நீர் வாழ வேண்டும் உடலின் தேவைகள் முக்கியமானவை உடலின் தேவைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் தேவகுமாரன் என்பது தெய்வராஜ்யத்திற்கு உரியவன் என்பது அவருடைய சித்தத்தை செய்வதற்காக மீட்கப்பட்டவன் என்பது எல்லாம் நல்லதுதான் ஆனால் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் உடனடியாக வேண்டியது என்ன உம் உடலின் தேவைகளை நீர் தீர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் சாத்தானின் ஆலோசனை என் அருமையான சகோதரனே சகோதரியே இன்றைக்கும் நமக்கு பல வழிகளிலே பத்திரிகைகள் மூலமாக நாவல்கள் மூலமாக சினிமா படங்கள் மூலமாக கற்பனை கதைகள் மூலமாக சாத்தான் கொடுக்கும் ஆலோசனை என்ன உன் உடல் முக்கியமானது உன் உடலின் ஆசைகள் முக்கியமானவை உன் விருப்பப்படி இந்த உடலுக்காக நீ வாழ்ந்துகொள் உடலை நீ மறக்க முடியாது உடலின் ஆசை முக்கியமானது மற்றதெல்லாம் பின்னாலே ஆகினாலே தானே இன்றைக்கு நீ அசுத்தத்திலே வாழுகிறாய் இன்றைக்கு உன் கண் போகிற போக்கிலெல்லாம் நீ நடந்து சென்று உன் உள்ளம் விரும்பினதையெல்லாம் நீ அள்ளி பருகி ஆனந்தித்து சிற்றின்பத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன தெய்வராஜ்யம் உனக்கு தூரமாயிருப்பதற்கு காரணம் என்ன தேவனுடைய சித்தம் ஏதோ எங்கோ தூரத்தில் இருப்பது போல உனக்கு காணப்படுவதற்கு காரணம் என்ன கடவுளின் காரியங்கள் என்றால் கசப்பாய் தோன்றுவதற்கு காரணம் என்ன நீ உடல் என்று உன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறாய்
உன் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், உன் உடலின் ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். தெய்வ சாயலிலே நீ உருவாக்கப்பட்டவன் என்பதை மறக்கும்படி செய்துவிட்டான் சாத்தான். இதுதான் பாதாளத்திலிருந்து வரும் ஆலோசனையின் பலன். நீ வெறும் உடலாயிருக்கிறாய், உடலுக்காகவே வாழ்ந்துகொள் என்று கூறுகிறான். ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அதிலே மூத்த சகோதரன் ஒருவேளை நல்ல வாட்ட சாட்டமாக இருந்திருக்க வேண்டும். பார்ப்பதற்கு கவர்ச்சியுள்ள தோற்றமானவன், உயரமானவன், வாட்ட சாட்டமானவன், வேட்டை ஆடுவதிலே சமர்த்தன். ஒருவேளை நம்மை பார்த்து ஓட்டு போட வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் அவனுக்குத்தான் ஓட்டு போட்டிருப்போம். ஏன், அவ்வளவு தூரம் பேசுவதிலே இனிமையானவன், மற்றவர்களோடு பழகுவதிலே கெட்டிக்காரன், மற்றவர்களை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதிலே, மற்றவர்களுக்கு தன் வேட்டையாடி கொண்டு வந்த கரியை சமைத்து கொடுத்து அவர்களை மகிழ்விப்பதிலே, இதிலெல்லாம் கெட்டிக்காரன். ஒருவேளை இன்றைக்கு அவன் நம் நடுவில் இருப்பானால் பாட்டி வைத்து தன்னுடைய நண்பர்களை மகிழ்விப்பதிலே, அவர்களை ஹோட்டலுக்கு அழைத்து செல்வதிலே, அவர்களுக்கு நல்ல சிரிக்கக்கூடிய தமாஷ் பேச்சு பேசி அவர்களை மகிழ்விப்பதிலே சமர்த்தனாக அவன் இருந்திருக்க கூடும். ஓட்டு போட வேண்டும் என்றால் அவனுக்குத்தான் நாம் ஓட்டு போட்டிருப்போம். அவன் பெயர் என்ன? ஏசா. அவனுடைய சகோதரன் எப்படிப்பட்டவன்? தன் தாயாரின் முந்தானையை பிடித்து கொண்டு தாயோரோடு எப்பொழுதும் ஒட்டி கொண்டிருக்கிறவன், தாயின் காதலை எப்பொழுதும் குசு குசுத்துக் கொண்டிருக்கிறவன். அவனை பார்க்கும் பொழுது யாருமே அவனை விரும்ப மாட்டார்கள். யாக்கோபு அவனுடைய பெயர். ஆனால் திருமறை என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் வெளியிலே போய் வேட்டையாடி விட்டு களைப்போடு வருகிறான் இந்த ஏசா. வயிற்று பசி அதிகம், உடலிலே களைப்பு. தன் சகோதரன் அருமையான கூழ் காய்த்து கொண்டிருப்பதை காண்கிறான். அந்த கூழின் வாசனை வேறு அவனை கவருகிறது, வயிற்று பசி வேறு. அந்த கூலை எனக்கு கொடு என்று கேட்கிறான். அந்த சகோதரனோ சமர்த்தன், வஞ்சகன், சூழ்ச்சி நிறைந்தவன். அவன் என்ன சொல்கிறான்? இதுதான் என்னுடைய சமயம் என்று எண்ணிக்கொண்டு, சரி இந்த கூலை நான் உனக்கு தருகிறேன், நீ மூத்த மகனானபடியினாலே உனக்கு சிரேஷ்டபுத்திர பாகம் உண்டு. சிரேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன தெரியுமா? உபாகமம் 21 அதிகாரத்திலே அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17 வசனத்திலே பின்னால் எடுத்து போய் வாசித்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறது. அங்கே மூத்த மகனுக்கு மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இரட்டிப்பான பங்கு கிடைக்குமா? அது மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம், சாக்கியங்கள் எல்லாம் அவனுக்குரியவை. உடன்படிக்கையின் மகனாக இருக்க வேண்டியவன் ஏசா. ஏன்? ஆபிரகாமின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்குக்கு, ஈசாக்குக்கு பிறகு அது ஏசாவுக்கு வந்திருக்க வேண்டும். இப்படி உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், ரெட்டிப்பான சாக்கியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்குரியவையாயிருந்தன. ஆனால் இப்பொழுது திடீரென்று ஒரு சோதனை. அவனுக்கு முன்னாலே ஒரு பெரிய தராசு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தராசின் ஒரு தட்டில ஒரு கோப்பை கூழ், தராசின் இன்னொரு தட்டில சிரேஷ்டபுத்திர பாகம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவன், உடன்படிக்கையின் சாக்கியங்கள், இவைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏசாவை பார்த்து தீர்மானிக்கும்படி அழைக்கிறார்கள். என் அருமையான நண்பனே, ஒருவேளை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்பால் நின்று கொண்டு ஏசாவை பார்த்து நாம் நியாயம் தீர்க்கக்கூடும். என்ன முட்டாள் அவன், நான் அவனுடைய இடத்தில் இருந்தால் சரியாய் தெரிந்தெடுத்திருப்பேனே என்று ஒருவேளை நாம் அவனை கண்டித்து பேசக்கூடும். ஆனால் உனக்கும் இன்றைக்கு அப்படி தீர்மானிக்கக்கூடிய கட்டங்கள் இல்லையா? வாலிப தம்பி, 3 நிமிஷ சுகபோகத்திற்காக உன் ஆத்மாவை விற்று போட்டிருக்கிறாயே. உன் நிலைமை ஏசாவின் நிலைமையை விட மோசமான நிலைதானே. இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறாய். உன் வாழ்க்கை அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏன், உன்னை ஒரு உடல் என்று எண்ணி உன் வாழ்க்கையை நீ திருப்பி விட்டிருக்கிறாய். நீ வெறும் உடல் அல்ல, தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்டவன், நித்தியத்திற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறாய். வெறும் உடலாய் நீ வாழ்வாயானால் நிச்சயமாய் வாழ்க்கையிலே தோற்றுத்தான் போவாய். இதை ஏசா மறந்து விட்டான். தீர்மானிக்க கட்டம் வந்த உடனே ஏசா என்ன செய்கிறான்? என்னுடைய வயிற்று பசி என்னை வாட்டும் பொழுது எனக்கு எதற்கு இந்த சிரேஷ்டபுத்திர பாகம், எனக்கு எதற்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்று கூறுகிறான். அந்த கூளை இரு கைகளாலும் பெற்றுக்கொண்டு புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் கூறுகிறது. அதோடு நின்று விட்டதா? தன் வாழ்க்கைக்கென்று ஒரு நெறியை வகுத்து கொண்டான். அந்த வாழ்க்கையின் நெறியில உடலுக்கே முக்கியத்துவம் கொடுத்தான். இறுதி கட்டத்திலே வந்து நிற்கும் பொழுது, ஐயோ தவறு செய்து விட்டேனே, நான் வெறும் ஒரு உடல் என்று எண்ணி வாழ்ந்தேனே,
இப்பொழுதெல்லாம் நான் உணர்கிறேன், எதையெல்லாம் இழந்து விட்டேன் என்று உணர்கிறேனே, நித்தியத்தின் வாசற்படியிலே வந்து நிற்கும் பொழுது இழந்து விட்டதை எண்ணி பார்த்து அழுதான், ஆனால் பிந்தி போய்விட்டது என்று திருமறை விளக்கம் தருகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னும் எத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில் உண்டோ எனக்கு தெரியாது. ஒருவேளை இவ்விதமான ஒரு கன்வென்ஷனிலே இந்த மண்ணிலே உட்கார்ந்து தெய்வ செய்தியை கேட்பது உன் வாழ்க்கையிலே இது இறுதி கட்டமாயிருக்கலாம். ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார், உன்னை வெறும் உடல் என்று எண்ணி உன் உடலின் தேவைகளுக்காக மட்டும் வாழ்வாயானால் தெய்வ ராஜ்யத்திற்கு நீ தகுதியற்றவன் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை எச்சரிக்கிறார். காலம் பிந்தி போவதற்கு முன்பு நீ யார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் அவர் அதை உனக்கு உணர்த்தி காட்டி தம் பக்கமாய் அழைக்கிறார். ஏசா தவறு செய்தான், தன்னை வெறும் உடல் என்று எண்ணிக்கொண்டான், தன் உடற்பசிதான் முக்கியம் என்று எண்ணிக்கொண்டான். ஐயா, இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய திரு சித்தத்தை உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு உன் சித்தம் செய்யப்படுவதாக என்று நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு ஊழியம் செய் என்று சொன்னால், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் மினுக்கான காரியங்கள், சாத்தான் கொண்டு வரும் மினுக்கான காரியங்கள், உன் உடலின் ஆசைகளை கிளறிவிடக்கூடிய காரியங்கள் அதிகமாக முக்கியமானவையாக உனக்கு தோன்றுகிறது அல்லவா? அவற்றை நீ பிரதானமாக எண்ணுகிறாய் அல்லவா? நீ வாசிக்கும் கதைகள், நீ படிக்கும் புஸ்தகங்கள், நீ காணும் காட்சிகள், நீ தெரிந்து கொள்ளும் உறவுகள், நீ போகும் இடங்கள் எல்லாமே உன் உடலின் ஆசைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றனவே. உன்னை தம்முடைய சாயலிலே அவர் உருவாக்கியிருக்கிறாரே, இந்த வழியிலே நீ சென்றால் வெற்றி பெற முடியுமா? ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. அம்மா ஐயா, உன்னை அவர் ஒரு மிருகமாக உருவாக்கி இருப்பாரானால் ஒருவேளை அது வெற்றிகரமான வழியா இருந்திருக்கலாம், ஆனால் அவ்விதமாக உருவாக்கவில்லையே. உன்னை தம்முடைய சாயலில் அல்லவா அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒரு பூனைக்குட்டியை எடுத்துக்கொள்வோமானால் அந்த பூனைக்குட்டிக்கு நல்லது எது தீமையானது எது என்று அறிந்து கொள்ள முடியாது, அதற்கு சன்மார்க்க சுபாவம் இல்லை. அந்த பூனைக்குட்டி விட்டத்திலிருந்து மேஜையின் மேல் தாவுமானால், மேஜையின் மேல் ஒரு கிண்ணத்திலே பால் வைக்கப்பட்டிருக்குமானால், அந்த பாலை குடிக்க அந்த பூனை எண்ணும் பொழுது அந்த பூனையின் மனதிலே தோன்றும் எண்ணம் என்ன? யாராவது பார்க்கிறார்களா என்று அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு அந்த பாலை குடிக்க ஆரம்பிக்கும். வாய் சுடும் அளவுக்கு அந்த பாலை சூடுபடுத்தி வைத்திருப்பாயானால் சூடு ஏறின அந்த பூனை அடுத்த நாள் அந்த கிண்ணத்தின் பக்கத்தில் போகாது. அடுத்தவர்களின் பாலை எடுத்து குடிப்பது பாவம் என்பதனால் அல்ல, பால் சூடான பாலை கொடுத்ததினால் வாய் சுட்டுவிட்டதே என்று கிண்ணத்தின் பக்கத்தில் போகாது. ஏன்? அந்த பூனைக்கு நல்லது எது தீமையானது எது என்று அறிந்து கொள்ள சக்தி இல்லை. உன்னை ஒரு பூனையாக, குரங்காக, மிருகமாக, தவளையாக அவர் உருவாக்கவில்லை. உன்னை தம் சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். நல்லது எது தீமையானது எது என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனசாட்சி உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை தம் சாயலிலே அவர் உருவாக்கி இருக்கும் பொழுது அதை முழுவதுமாக மறந்துவிட்டு நீ வெறும் ஒரு உடல், மிருக உணர்ச்சிகள் நிறைந்த வெறும் ஒரு உடல் என்று எண்ணிக்கொண்டு அவிதமாக நீ வாழ்வாயானால் வாழ்க்கையிலே தோல்வியை தான் கண்டுகொள்வாய். வாலிப தம்பி, இன்றைக்கு எல்லாம் இன்பமாயிருக்கும், நாளைக்கு அதெல்லாம் தோல்வியாய் முடியும் என்பதை நீ அறிவாயா? ஏன், உன் வாழ்க்கை போகும் போக்கு வெற்றிகரமான ஒரு போக்கல்ல, வெற்றிக்கு நேராக போகும் ஒரு போக்கல்ல. உன்னுடைய ஸ்வாவத்தை நீ சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. உன்னை உருவாக்கின தெய்வம் உன்னை தம்முடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார் அப்பா. உன்னை வெறும் உடலாய் அவர் உருவாக்கவில்லை. பாதாளத்தின் அடியிலிருந்து வரும் ஆலோசனை வெறும் உடலாக மட்டும் உன்னை எண்ணி பார்த்து கொள்ள சொல்லும், ஆனால் அவிதமாய் பார்த்து கொள்வாயானால் நிச்சயம் நீ தவறி போவாய். சாத்தான் அவரை பார்த்து என்ன சொன்னான்? நீர் வெறும் உடல், உம்முடைய உடல் முக்கியம், தேவகுமாரன் என்பதெல்லாம் அதெல்லாம் பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம், அதெல்லாம் இப்ப அவசியம் இல்லை. உம்முடைய உடலின் பசியை நீர் தீர்த்து கொள்ள வேண்டும், இதுதான் முக்கியம் என்று சாத்தான் எடுத்து சொல்லுகிறான். சில சோதனையின் சமயத்தில் உன் நண்பர்களோடு கூட நீ இருக்கும் வேளையில அவர்களுடைய பேச்சுக்களும் நீ பார்க்கும் காரியங்களும் உன்னுடைய சர்மார்க்க கட்டுப்பாட்டையெல்லாம் உடைத்து போடும் அந்த வேளையில முக்கியமானதாய் காணப்படுகிறது எது? என் ஆசையை நான் இப்பொழுது தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு நொடி பொழுதுல என் இச்சையை நான் தீர்த்து கொள்வேன். இந்த ஒரு நிமிஷம் இதை செய்து விடுவேன், பின்னாலே நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். இந்த ஒரு தடவை தான் ஐயா, மறுபடியும் நான் இதை செய்ய மாட்டேன். எத்தனை தடவை அப்படி சொல்லிவிட்டாய் அல்லவா? இந்த ஒரு தடவை வந்து எத்தனை பாட்டில்களை நீ காலி பண்ணி விட்டாய்? இந்த ஒரு தடவை வந்து எத்தனை முறை அசுத்தத்தில் ஈடுபட்டாய்?
இன்னும் ஒரு முறைதான் என்று சொல்லி எத்தனை முறை நீ அந்த கெட்ட பழக்கத்தில் இருந்து விட்டாய்? உன்னை அவர் வெறும் உடலாய் உருவாக்கவில்லையே. இந்த வழியிலேயே நீ சென்றால் நிச்சயமாய் தோல்வி அடைவாய். தம்முடைய சித்தத்தை செய்வதற்காக அவர் தம்முடைய சாயலிலே உன்னை உருவாக்கியிருக்கிறார். சிற்றின்பத்தின் பாதை, மாம்ச இச்சையின் பாதை நிச்சயமாய் தோல்வியில் தான் முடியும். மனித வரலாற்றை எடுத்துக்கொள்வோம். மனித வரலாற்றில் எவனாவது தன் உடலுக்காக மட்டும் வாழ்ந்து வெற்றி பெற்றது உண்டா? எத்தனையோ பேரை உதாரணமாக எடுத்து நாம் சொல்லலாம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு என் கையில ஒரு ஆங்கிலேய வாலிபனின் வாழ்க்கை வரலாறு சிக்கியது. அவன் பெயர் பெற்றவன் என்பதனால் அல்ல, அவனுடைய வாழ்க்கை விசித்திரமான வாழ்க்கையா இருந்தது என்பதனால் அவனுடைய வாழ்க்கையை வரலாறாக எழுதி வைத்திருந்தார்கள். கவுலி, ஆலிஸ்டர் கவுலி என்று சொல்லப்பட்ட இந்த வாலிபன் தன்னுடைய வாலிப வயதில் என்ன தீர்மானம் பண்ணி கொண்டானாம்? நான் என் விருப்பப்படி எனக்கு இஷ்டமானதையெல்லாம் செய்வேன், எனக்கு இஷ்டமானதையெல்லாம் நான் அனுபவிப்பேன் என்று தீர்மானித்துக் கொண்டானான். கடவுளையாவது கத்திரிக்காயாவது அதெல்லாம் கிடையாது, நான் எனக்கு விருப்பமானதை நான் செய்ய வேண்டும். கடவுள் என்றும் அவருடைய நியாயப்பிரமாணம் என்றும் மனிதர்களாக ஏற்படுத்திக் கொண்டார்கள். மற்ற மனிதரை அடிமைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி இவையெல்லாம் என்று சொல்லி நாஸ்திகம் பேசி தெய்வ பக்தியுள்ளவர்களை ஏளனம் பண்ணி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு என் விருப்பப்படி நான் வாழுவேன், எனக்கு நானே தெய்வம் என்று சொல்லி பகுத்தறிவு பாசறையாக தன்னை எண்ணிக்கொண்டு இப்படி நடைபோட்டான் ஆலிஸ்டர் கவுலி. எல்லாம் சரியாக நடந்தது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துல தன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாயிருக்க வேண்டும் என்கிற ஆவலிலே மற்ற பலரின் வாழ்க்கையை அவன் நாசப்படுத்தி விட்டான். அவன் வாழ்க்கை பாதையிலே சின்னாபின்னமாகி தூளாகி நொறுங்கி கிடந்த மற்ற ஜீவியங்கள் எத்தனையோ அங்கே சிதறி கிடந்தன. ஆலிஸ்டர் கவுலி இதை கவனிக்காமல் இல்லை. அது மட்டுமல்ல, தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன், கடவுளால் கொடுக்கப்பட்ட உடலை பெற்றவன், தன் விருப்பப்படி அந்த உடலை பயன்படுத்துவானானால் பல விதிகளை நியமங்களை மீற வேண்டும். அதன் பலனெல்லாம் அவன் உடலிலே, அவன் ஆள் தத்துவத்திலே அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதை அவன் மறந்துவிட்டான். ஆனால் இப்பொழுதோ அதை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டான். வியாதி வந்தது, மனது பாதிக்கப்பட்டது, உடல் பாதிக்கப்பட்டது. தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்ட அவன் எதிலே திருப்தியை பெறலாம் என்று எண்ணினானோ அதிலே திருப்தியை பெற முடியவில்லை. 34 வயதிலே மரணப்படுக்கையில இருந்தான். அப்ப அவனை பார்த்து கேட்டார்களாம், ஆலிஸ்டர் கவுலி உன்னுடைய வேதாந்தம் தத்துவம் வெற்றி பெற்றதா என்று கேட்டார்களாம். முகத்தை அடுத்த பக்கம் திருப்பிக் கொண்டு தயவு செய்து பேசாதே எங்கள் என்று சொல்லிவிட்டானாம். என் அருமையான வாலிப தம்பி, பகுத்தறிவுவாதம் பேசுகிறாய், நாஸ்திகம் பேசுகிறாய், உன் உடலுக்காக வாழுகிறாய், இது வெற்றிகரமான பாதை அல்லப்பா. உன்னை தெய்வ சாயலிலே உருவாக்கி இருக்கிறார் அவர். நீ ஒரு மிருகமாக உருவாக்கப்பட்டிருந்தால் எல்லாம் சரியாயிருக்கும், உன் தத்துவம் ஒருவேளை வெற்றி பெறலாம். ஆனால் உன்னை தம் சாயலிலே உருவாக்கி இருக்கிறாரே, நீ இப்பொழுது வாழும் வழி நிச்சயமாய் தோல்வியிலே தான் முடியும். ஆகினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை இன்றைக்கு வாழும் வழிக்கு நான் அழைக்கிறேன். அவருடைய சித்தத்திற்கென்று உன்னை ஒப்புக்கொடு, அது ஒன்றே வாழும் வழி. பாதாளத்தின் ஆசை ஆலோசனை பலன் கொடுக்காது. இந்த பாதாளத்தின் ஆலோசனையிலே இரண்டாவது காரியம் என்ன? சாத்தான் சொல்லும் இந்த ஆலோசனையிலே இரண்டாவது காரியம், இது சிற்றின்பத்தின் பாதை மட்டுமல்ல, இது சுயநலத்தின் பாதை. சாத்தான் என்ன சொன்னான் இயேசுவை பார்த்து? நீர்தான் முக்கியம், நீர் தேவகுமாரன், நீர் முக்கியம், உம்முடைய பசி முக்கியம், உம்முடைய உடலின் தேவை முக்கியம், நீர் பசியை தீர்த்துக் கொள்வது முக்கியம், மற்றதெல்லாம் மறந்துவிட வேண்டும், உமக்காக நீர் வாழ வேண்டும், உம் பசியை நீர் தீர்த்து கொள்ள வேண்டும், ஆகையினாலே இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீர் சாப்பிடலாமே என்று கூறுகிறான். ஆம், பாதாளத்தின் ஆலோசனை சுயநலத்தின் பாதையிலே நம்மை வழிநடத்தும். ஒருவேளை அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் பயங்கரமான பாவங்களுக்கு ஆளாகி இருக்க மாட்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பின் அனுபவம் இல்லை, மாற்றப்பட்ட வாழ்வு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த அனுபவம் இல்லை, சுயநலமாகவே வாழுகிறோம். நம்முடைய மார்க்க பக்தியை எடுத்துக்கொள்வோம். ஏன் ஐயா இயேசு கிறிஸ்து உமக்கு தேவை? ஏன் கோவிலுக்கு போகிறீர்? ஏன் ஜெபம் பண்ணுகிறீர்? ஏன் வேதம் வாசிக்கிறீர்? ஏன் இந்த கிறிஸ்தவ பாதையிலே நடக்கிறீர்?
ஐயா இதெல்லாம் செய்யாவிட்டால் எனக்கு வியாதி வந்துவிடும் பிசாசு என்னை பிடித்து விடுவான் அந்த பைபிளை எடுத்து தலையணை கீழே வைத்துக் கொண்டால் கெட்ட சொப்பனம் இருக்காது இருளிலே போகும்போது பாட்டு பாடிக்கொண்டு சென்றால் பிசாசு என்னை அடிக்காது எங்க வீட்டு வாசல்ல பெரிய சில்வை எவ்வளவு பெரியதாக போடுகிறேனோ அவ்வளவுக்கு சாத்தான் என்னை தொடமாட்டான் வியாதி வராது வேலை கிடைக்கும் வாழ்வு இருக்கும் பணம் இருக்கும் செழிப்பு இருக்கும் ஆகினாலே நான் கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறேன் என்ன விசித்திரமான ஒரு காரணம் இல்லையா நீதான் நடுமையத்தில் இருக்கிறாய் எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவரை எங்கேயோ ஒதுக்கிவிட்டாய் அந்த சிங்காசனத்தை வெறுமையாக்கி அதுல நீ ஏறி உட்கார்ந்து கொண்டாய் அதை மார்க்க பக்தி என்று கூறுகிறாய் அவர் ஒப்புக்கொள்ளுவாரா இதுவா மார்க்க பக்தி இவ்விதமான பக்தியை அவனிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீ வாழ வேண்டும் என்பதற்காக அவரை நீ விட்டு வைத்திருக்கிறாயா நீ வாழ்வதற்காக அவர் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்கிறாயா இல்லை நீ அவருக்காக இருக்கிறாய் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அவர் தெய்வமானவர் அவர் அதிபர் அவர் உன்னை உருவாக்கினவர் நீ அவருக்காக வாழும்படி உன்னை அவர் அமைத்து வைத்திருக்கிறார் இதை மறந்துவிட்டு உன்னுடைய பக்தியையும் உன்னுடைய மார்க்கத்தையும் உன்னை சுற்றி கட்டிக்கொள்வாயானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது மார்க்க பக்தியிலும் கூட நாம் சுயநலம் உள்ளவர்களாக இருக்க முடியும் இன்னும் வாழ்க்கையின் மற்ற காரியங்களில சிலர் இவ்விதமாய் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நான் எங்கேயும் போய் யாரையும் கொள்ளையடித்ததில்லையா போய் சொல்லி நான் சம்பாதித்ததில்லை லஞ்சம் வாங்கி தவறான காரியங்களுக்கு கை கொடுத்து நான் சம்பாதிக்கவில்லை நான் சிறு வயதிலேயே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறேன் ஓவர் டைம் எல்லாம் போட்டு நான் எவ்வளவோ சம்பாதித்திருக்கிறேன் யாரும் எனக்கு எதையும் கொடுக்கவில்லை நான் இதை அனுபவிப்பதில் என்னையா தவறு தவறில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னை நடுமையத்தில் வைத்துக்கொண்டு உன் உலகத்தை நீ உருவாக்கினால் அதுவே பெரும் தவறு ஏன் கடவுளுக்காக வாழ வேண்டிய நீ அவருக்கு மையத்தில் இடம் கொடுக்க வேண்டிய நீ உன்னை நடுமையத்தில் இருத்தியிருக்கிறாயே இதுதான் பெரிய பாவம் பாவத்தின் மையம் பாவத்தின் அடிப்படை என்ன சுயநலம் தன்னை சுயத்தை நடுமையத்தில் இருத்திக் கொள்வதுதான் பாவத்தின் சாராம்சம் நான் அந்த ஓமையில் இருந்து சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனம் ஒரு ஓமையை இயேசு அவர்களுக்கு சொன்னார் ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது இதில் என்னையா தவறு ஒன்றுமே தவறில்லை அவன் சோம்பேறியா இருக்கவில்லை கடினப்பட்டு உழைத்தான் அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அதுல ஒன்றும் தவறில்லை அடுத்த வசனம் 17வது வசனம் அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன் என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே நான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன் என்று சொன்னான் அதுல என்ன தவறு நல்ல எதிர்காலத்திற்காக திட்டம் போடுகிறான் நீடிய பார்வையோடு கூட தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கிறான் தன்னுடைய தானியங்களுக்காக களஞ்சியங்களை பெரியதாக கட்டுவேன் என்று கூறுகிறான் ஒருவேளை இன்றைக்கு ஒரு தொழிற்சாலையிலே அல்லது ஒரு வியாபாரத்திலே அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான இடத்திலே அவன் இருந்திருப்பானால் அவன் தலைவனாகி இருப்பான் அவனை முன்னுக்கு கொண்டு வந்திருப்பார்கள் ஏன் அவன் திட்டம் போடுகிறான் சமர்த்தன் எதிர்காலத்திற்காக எல்லாம் ஒழுங்கு செய்கிறான் எல்லாவற்றையும் நன்றாய் நிதானித்து கவனித்துக் கொள்கிறான் கடினப்பட்டு உழைக்கிறான் என்று அவனை முன்னுக்கு கொண்டு வந்திருப்பார்கள் இதுல என்னையா தவறு கடினப்பட்டு உழைப்பது எதிர்காலத்திற்காக சேர்த்து வைப்பது எதிர்காலத்துக்காக திட்டம் போடுவது ஓவர் டைம் உழைப்பது இதுல என்ன தவறு ஒன்றுமே தவறில்லை சோம்பேறிகளாக வேலை செய்வதற்கு தயங்கும் மனிதர்கள் வாழும் நம்முடைய சமுதாயத்திலே ஒரு மனிதன் கடுமையாக உழைப்பானானால் உண்மையாக உழைப்பானானால் எதிர்காலத்தை குறித்த ஒரு கருத்தோடு உழைப்பானானால் பாராட்டுவதற்குரிய ஒரு காரியம்தான் அது அதுல ஒன்றுமே தவறில்லை ஆனால் அவனுடைய ஒரே ஒரு தவறு என்ன இதோ 19வது வசனத்திலே பார்க்கிறோம் லூக்கா 12:19 அவன் தன் ஆத்மாவை நோக்கி ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான்
நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் அனுபவிப்பேன் என்று தன்னையே நடுமையத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு வாழ்ந்தானே அதுதான் தவறு. அவனை பார்த்து கடவுள் அன்று ராத்திரியே மதியேடனே என்று அழைத்தார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே தேவனின் சித்தத்திற்கு இடம் கொடாமல், தேவனுடைய ஊழியத்திற்கு இடம் கொடாமல், உன்னை சுற்றியே உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, உன்னுடைய தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, வேலைக்காக என்று மட்டும் வாழ்ந்து கொண்டு, கடின உழைப்பினாலே நான் சம்பாதிக்கிறேன், நான் அனுபவிப்பேன் என்று கூறிக்கொண்டு இருப்பாயானால், உன்னையும் பார்த்து கடவுள் மதிகேடனே என்று கூறுவார். ஏன் தெரியுமா? உன்னை அவர் வெறும் உடலாக உருவாக்கி இருப்பார். ஆனால் உன்னை வெறும் ஒரு மிருகத்தைப் போல அவர் உருவாக்கி இருப்பாரானால், நீ உன் வேலையின் பலனை அனுபவித்துக் கொண்டு உன்னை சுற்றியே உன் வாழ்க்கையை நீ கட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் அவ்விதமாக உன்னை உருவாக்கவில்லையே. உன்னை தம்முடைய சாயலில் அல்லவா அவர் உருவாக்கி இருக்கிறார். உனக்குள்ளே ஆவிக்குரிய தன்மை இருக்கிறதே, உனக்குள்ளே ஆத்மா இருக்கிறதே, உன்னை வெறும் உடலாக அவர் உருவாக்கவில்லையே. அப்படியானால் நீ உனக்காக மட்டும் வாழ முடியுமா? உனக்காக மட்டும் வாழ்ந்து வெற்றி பெற முடியுமா? இன்றைக்கு எத்தனை பேர் அவிதமாக வாழுகிறோம் அல்லவா? ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறார்? ஐயா, ஊழியத்தை பற்றி பேசாதேங்க, அதெல்லாம் எனக்கு ஆவார். நான் ஏதோ என்னுடைய வேலை உண்டு, 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் உழைக்கிறேன், இப்படி உழைத்து விட்டு அயர்ந்து போய் களைப்போடு வருகிறேன், இதுல ஊழியமாவது? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஊழியத்திற்கென்று சம்பளம் கொடுத்து சிலரை நியமித்திருக்கிறோம், அவர்கள் எல்லாம் ஊழியம் செய்வார்கள். ஒருவேளை வேலை கிடைக்காதவர்கள் போய் அப்படி ஊழியம் செய்து கொள்ளட்டும். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, நன்றாய் கடினப்பட்டு உழைக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். என் அருமையான சகோதரனே, கடவுளுடைய ஊழியத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் உன் வாழ்க்கையில இடமில்லையானால், உன்னை பார்த்து கடவுள் இன்று ராத்திரி மதிகேடனே என்று அழைப்பார். ஏன்? உன்னை வெறும் உடலாக அவர் உருவாக்கவில்லை, தெய்வ சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். ஆகையினாலே அவருக்கு நீ கடன்பட்டவன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போதுதான் உன் மனிதத்தன்மையின் முழுமையை நீ கண்டுகொள்ள முடியும். இந்த மனிதன் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. நல்ல பகுத்தறிவு இருந்தது, நல்ல சாமர்த்தியம் இருந்தது, எல்லாவற்றிலும் திறமை இருந்தது, ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே மட்டும் திறமையற்றவனாய் போய்விட்டான். இப்பேற்பட்ட பேர்வழிகள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் உண்டல்லவா? எல்லாவற்றிலும் திறமை உள்ளவர்கள். ஐயா, எலெக்ஷன் வந்துவிட்டால் அவர்கள் தான் முன்னுக்கு நிற்பார்கள். கோவில் எலெக்ஷன்னாலும் சரி, அசம்பிளி எலெக்ஷன்னாலும் சரி, இவர்களை விட்டால் யாரும் செய்ய முடியாது, அவ்வளவு சமர்த்தர்கள். அதுலெல்லாம் சாமர்த்தியம் உண்டு. ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள உறவிலே, தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே, கடவுளுக்கு கீழ்ப்படிவதிலே, கடவுளுக்கு ஊழியம் செய்வதிலே உன் சாமர்த்தியம் எங்கேயா போய்விட்டது? அதிலே சூனியமாக இருக்கிறாயே. உன்னை பார்த்து மதிகேடன் என்றல்லவா கடவுள் அழைப்பார். ஏன்? உன்னை வெறும் உடலாய் அவர் உருவாக்கவில்லையே, உன்னை அவர் தம் சாயலிலே உருவாக்கி இருக்கிறாரே. உன்னுடைய நண்பர்களை நீ பாராட்டுவதிலே, அவர்களுக்கு விருந்து கொடுப்பதிலே, அவர்களுக்கு பாட்டி கொடுப்பதிலே, அவர்களோடு கூட பேசி தமாஷாய் சிரித்து மகிழ்வதிலே நீ சமர்த்தன். ஆனால் கடவுளுக்குரிய காரியத்திலே சூனியமா இருக்கிறாயே தம்பி, எவ்வளவு மதிகேடன் நீ. என் அருமையான சகோதரியே, உன் வீட்டுக்குரிய காரியங்களை கவனிப்பதிலே, உன் வீட்டை அலங்கரிப்பதிலே, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக திட்டம் போடுவதிலே, சாமர்த்தியமாக சூழ்ச்சியாக சில காரியங்களை செய்து உன் குடும்பத்தை முன்னேற்றுவதிலே உன்னை விட்டால் கெட்டிக்காரி வேறு யாரும் கிடையாது. ஆனால் உன் தேவனுக்குரிய காரியத்திலே, அவருடைய ஊழியத்துக்கு அடுத்த காரியத்திலே, அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலே சூனியமாயிருக்கிறாயே, உன்னை பார்த்து மதியற்றவள் என்று தெய்வம் சொல்லுவாரே. ஏன்? உன்னை வெறும் உடலாய் அவர் உருவாக்கவில்லையே, தம்முடைய சாயலில் அல்லவா உருவாக்கி இருக்கிறார். நித்தியத்திற்கென்று உருவாக்கப்பட்ட நீ நித்தியத்தை மறந்து நித்தியமானவரை ஒதுக்கி உனக்காகவே வாழ்வாயானால், உன்னை விட மதிகேடானவர்கள் வேறு யாராவது இருக்க முடியுமா? ஆகினாலே தான் இந்த மனிதனை பார்த்து மதிகேடனே என்று அழைக்கிறார் தெய்வம். ஆம், சிற்றின்பத்தின் பாதையும் சுயநலத்தின் பாதையும் வெற்றியிலே முடியவே முடியாது. சாத்தான் என்ன சொல்கிறான்? ஆண்டவரை பார்த்து, நீர் தேவ குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி உன் பசியை தீர்த்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். அதே சாத்தான் இன்றைக்கும் பாதாளத்தின் அடித்தளத்திலிருந்து நமக்கு ஆலோசனை கூறுகிறான். நீ வெறும் உடல், உடலுக்காக மட்டும் வாழ்ந்துகொள், உன்னுடைய வேலைக்காக வாழ்ந்துகொள், உன் வியாபாரத்திற்காக வாழ்ந்துகொள், உன் தொழிலுக்காக வாழ்ந்துகொள், உன் குடும்பத்திற்காக வாழ்ந்துகொள். ஏனையா, இந்தியாவிலே 4 கோடி ஆதிவாசிகள் உண்டு, அவர்களிலே இன்னும் நற்செய்தியை கேட்டுறாத மக்கள் உண்டு, அவர்கள் நடுவில் இன்னும் திருச்சபை உருவாக்கப்படவில்லை, இதெல்லாம் உனக்கு வேண்டாம்ப்பா. நீ உன்னுடைய பாடு உனக்கு போதும், வேலை உண்டு, உன் குடும்பம் உண்டு, உன்னுடைய காரியம் உண்டு என்று நீ பார்த்துக்கொள் என்று சாத்தான் ஆலோசனை சொல்லுவான். நீ வெறும் உடலாய் உருவாக்கப்பட்டிருந்தால் அவனுடைய ஆலோசனை சரியாயிருக்கும்.
ஆனால் உன்னை தம் சாயலிலே அவர் உருவாக்கி இருக்கிறாரே. அப்படியானால் அவருடைய ஊழியத்தை குறித்து நீ அக்கறை உள்ளவனாய் இருக்க வேண்டும் அல்லவா? மிஷனரி ஊழியத்திற்காக நீ என்ன செய்கிறாய்? மிஷனரி ஊழியத்தை குறித்து உன் பாரம் எப்படி இருக்கிறது? மிஷனரி ஊழியத்தோடு கூட உனக்கு தொடர்பு என்ன? ஐயா, அதெல்லாம் என்னிடத்துல பேசாதருங்கள். அதெல்லாம் விசேஷமான கிறிஸ்தவர்களுக்கு, ஏதோ முன்னணியில் இருக்கிறவர்களுக்கு. ஒரு சகோதரன் சொன்ன ஒரு சமயத்துல, ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் 3வது வகுப்பு டிக்கெட் வாங்கிவிட்டேன். அந்த நாட்களில் இந்திய ரயில்வேயிலே 3வது வகுப்பு பிரயாணம் இருந்தது. ஆகையினால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 3வது வகுப்பு டிக்கெட் வாங்கிவிட்டேன் என்று சொன்னான். நான் அவனை பார்த்து சொன்னேன், என் அருமையான நண்பனே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையிலும் 1வது வகுப்பு 2வது வகுப்பு 3வது வகுப்பு என்று ஒன்றுமே கிடையாது. ஒரே வகுப்பு. அந்த வகுப்பில் நீ பிரயாணம் செய்ய வேண்டும் அல்லது நீ வெளியிலே நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுப்பது நிச்சயமாக உன்னிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம். There is no option in that. அது நீ செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டமே அதுல இல்லை. ஒன்று, நீ தேவனுடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அல்லது நீ தேவராஜ்யத்திற்கு வெளியில இருக்க வேண்டும். அவருடைய ஊழியத்திலே அவருடைய பாரங்களிலே உனக்கு பங்கு இருக்க வேண்டும், அல்லது தேவராஜ்யத்திற்கு புறமானவனாகத்தான் இருக்க வேண்டும். இது நான் சொல்லவில்லை, திருமறை காட்டித்தரும் ஒரு காரியமாகும். ஆகினாலே தான் ஆண்டவர் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபியுங்கள் என்று தம்முடைய மக்களுக்கு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனாருமையான சகோதரனே, சகோதரியே, இது ஒன்றே வாழும் வழி. பரலோகத்திலிருந்து வரும் ஆலோசனை ஏற்றுக்கொள்வோமா, அல்லது பாதாளத்தின் அடியிலிருந்து வரும் ஆலோசனை ஏற்றுக்கொள்வோமா? நாம் வெறும் உடலாக உருவாக்கப்படவில்லை. ஆண்டவர் சாத்தானை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு நன்றாய் சொன்னார் இல்லையா, அப்பத்தினாலே மாத்திரமல்ல. மனுஷனுக்கு அப்பமும் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஏன் அவன் வெறும் உடலாய் மட்டும் உருவாக்கப்படவில்லை? உடல் உண்டு உண்மை, ஆனால் உடலாய் மட்டும் உருவாக்கப்படவில்லை. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை எதை காட்டுகிறது? அவருடைய சித்தத்தை காட்டுகிறது. தெய்வ வார்த்தையின் மூலமாய் தெய்வ சித்தம் வெளிப்படுகிறது. ஆகையினாலே மனிதன் தெய்வ சித்தத்தின்படி பிழைப்பான் என்று இயேசு கூறிவிட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! ஆகையினாலே தான் அவரை குறித்து ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன கூறியிருக்கிறது? அவர் கையிலே தெய்வ சித்தம் தழைக்கும் என்று கூறியிருக்கிறது. என்னுடைய கையிலே அவர் சித்தம் தழைக்குமா? அவர் கையிலே தெய்வ சித்தம் தழைக்கும். தெய்வ சித்தத்தினாலே மனிதன் வாழ்வான் என்று அவர் கூறினார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த நெறிமுறையை அவர் கைப்பிடித்தார். ஒரு சமயம் பசியாயிருந்த சமயத்தில், தாகமாயிருந்த சமயத்தில், சமாரிய நாட்டு பெண் ஒருத்தி அவரை வந்து சந்தித்தாள். அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் ஆகாரத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள். பசியாயிருக்கிறவர் சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று கூறுகிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார்? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே நான் வந்தேன் என்று கூறுகிறார். தம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் உம் சித்தமே ஆகட்டும், என் சித்தம் அல்ல ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, எவ்வளவு நல்ல மாதிரி அல்லவா! இதுதான் மனிதன் வாழும் வழி. கடவுளின் சித்தத்திற்கு உன்னை முழுவதும் ஒப்புக்கொடு. அவருடைய ஊழியத்தின் காரியங்களிலே, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே முழுவதும் ஈடுபடு. அவருக்கு உன் வாழ்க்கையிலே நடுமையத்தில் இடம் கொடு. சுயநலத்தின் வாழ்க்கையிலிருந்தும் சிற்றின்பத்தின் வாழ்க்கையிலிருந்தும் திரும்பு. இதோ வாழும் வழியை நீ கண்டுகொள்வாய். இந்த அடிமைகளாக சென்றாலும் சரி, அடிக்கப்படுவதற்கு சென்றாலும் சரி, சாவதற்கு சென்றாலும் சரி, இரத்தத்தை சிந்துவதற்கு சென்றாலும் சரி, ஊழியத்திலே முழுவதுமாக உழைத்து களைப்புற்று இறுதி மூச்சு வரை உண்மையாயிருக்க சென்றாலும் சரி, அவருடைய சித்தத்திற்காக வாழும் வாழ்வுதான் வாழ்வு. ஏன்? அவருடைய சாயலிலே நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய். மற்றதெல்லாம் போலியான பாதாளத்தின் ஆலோசனைகள். இந்த இரவு கூட்டத்திலே உன்னை தீர்மானிக்கும்படி அழைக்கிறேன். உனக்கு வாழ்வு கொடுக்கும், உன்னை மகிழ்விக்கும், உன்னை கனப்படுத்தும் இந்த மேலான பாதையை தெரிந்து கொள்வாயா, அல்லது உன்னை கனஹீனப்படுத்தும் மாம்ச இச்சையின் பாதையை, உலகத்தின் பாதையை,
உலக ஆசையின் பாதையை சுயநலத்தின் பாதையை தெரிந்து கொள்வாயா ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் எங்கு வேண்டுமானாலும் என்னை அழைத்துச் செல்லும் எதை செய்ய வேண்டுமானாலும் நீர் சொல்லும் எதை சகிக்கவும் ஆயத்தம் இதோ என்னை உன் கரத்திலே தருகிறேன் என்று உன்னை ஒப்புக் கொடுப்பாயா பிரார்த்தனை செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல மனித ஞானத்தினால் அல்ல மனித வார்த்தைகளினால் அல்ல உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் அறிக்கையிடுகிறோம் ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும் எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும் ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும் எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும் எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம் இங்கிருக்கும் ஜீவியங்களை உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம் சுவாமி பிசாசின் பிடியிலிருந்து மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம் உமக்காக உம்முடைய மகிமைக்காக உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும் ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம் எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஆமென்